ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் 60 சவரன் நகர் வீட்டில் லாக்கரில் இருந்து திருடு போன விவகாரம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் ஐஸ்வர்யா அளித்த புகாரின் அடிப்படையில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த விசாரணையில் வீட்டில் வேலை பார்த்த 2 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் மீது சந்தேகம் இருப்பதாக ஐஸ்வர்யா அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் வீட்டில் இருந்த லாக்கரின் சாவிகள் வேலைக்கார பெண்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதால் அவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வேலைக்கார பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் தொடர்புடைய மேலும் 20 காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். லாக்கரில் உள்ள 60 சதரம் நகைகளையும் இந்த வேலைக்கார பெண்கள் இருவரும் அதை திருடி சிறுக சிறுக விற்றிருப்பதாகவும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணையின் மூலமாக ஈஸ்வரி லட்சுமி என்ற 2 வேலைக்கார பெண்களிடமும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். ஓட்டுநர் வெங்கட் என்பவரிடமும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையின் போது கடந்த 6 மாத காலமாகவே அந்த லாக்கரில் உள்ள நகைகளை சிறிது சிறிதாக எடுத்து அவர்கள் விசாரித்திருப்பது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் மூலமாக ஐஸ்வர்யா இல்லத்தில் திருடு நடந்த போது அவர் 3 முறை வீடு மாறியிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போயஸ்காரன் மற்றும் அவர் டி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 3 இடங்களில் வீடு மாறிய போது இந்த நகை திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யா வீட்டில் அவரது வீட்டில் வேலை செய்த பெண்ணே அந்த நகையை லாக்கர்களில் இருந்து திருடியிருப்பது தற்போது அது பரபரப்பை ஏற்படுத்தி